அடுத்ததாக சகோதரர்களே, நிகாஹு ஹைருல் முஸ்லிமா, இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு முஸ்லிமான ஆம்பளை முஸ்லீம் அல்லாத ஒரு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க முடியாது. எங்களுக்கு தெளிவாக சொல்றதாக இருந்தால், ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிரையோ ஒரு முஸ்லிக்கத்தான பொம்பளையோ திருமணம் முடிக்க முடியாது. இது யார் சொன்ன ஆர்டர்? ஏன்னா இதையும் நாளைய பேர் சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா, ஒற்றுமையை பேச வேண்டிய மௌலவிமார்கள் வந்து ஒரு முஸ்லீமான ஆம்பளைக்கு வந்து அடுத்தாக்களை முடிக்கலவா, முஸ்லீம் அல்லாத முடிக்கிறாங்கல்ல, ஒன்று சேர்ந்து தானே வாழணும்னு இதையும் சில நேரம் சிஐடியில் போட்டு கொடுப்பானோ, இப்படி சொல்லணும். இது குர்ஆன் சொல்றது. எப்படி குர்ஆன் சொல்றது? வலா தன்கிஹுல் முஸ்லிகாத் ஹத்தா யுமின், நீங்க முஸ்லிக்கான பெண்களை அவர்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் முடிக்க வேணும். இப்போ சகஜீவனன்றது வந்து அவங்கவுங்களோட மதத்தை மதித்து, அவங்கவுங்களோட உணர்வுகளை மதித்து ஒற்றுமையாக வாழ்றது தான். மற்றபடிக்கு எங்களுக்கு வந்து அவங்களை திருமணம் முடிக்கலும், அவங்களுக்கு எங்கட ஆட்களை முடிக்கலும், இப்படியெல்லாம் மேலாது இஸ்லாத்தில் தடை. வலா தன்கிஹுல் முஸ்லிகாத் ஹத்தா யுமின், முஸ்லிக்கான பெண்களை அவர்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் திருமணம் செய்யக்கூடாது. வலா யஹில்லு லில் முஸ்லிம அன் தத்தஸவ்வஜ மினல் காஃபிர் அவ் கிதாப். இப்போ அஹ்லுல் கிதாப்னு ஒரு கூட்டம் இருக்கு, அதாவது புதாரவங்களே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், இவங்க உண்மையான வேதத்தை பின்பற்றக்கூடிய ஆட்களாக இருந்து அவங்கள முடிக்கலாம். அது காஃபிர்கள் முஸ்லிக்கள் அந்த லிஸ்ட் வராது. ஆனால் இன்றைக்கு உண்மையான வேதங்களை பின்பற்றக்கூடியவங்க யாரும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனவே ஒரு முஸ்லீம் முஸ்லீமை தான் திருமணம் முடிக்கணும். ஈமான் இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு இருப்பது. அதே மாதிரி ஒரு பொம்பளை தன் ஹஸ்பண்டை சாய்ஸ் பண்ண நேரத்திலையும் அந்த சாய்ஸ் பண்ணுற அந்த ஹஸ்பண்ட் அவர் முஸ்லீமாக இருக்கணும், முஸ்லீமாக இருக்கணும். எனவே சகோதரர்களை நல்லா வழிங்குங்க. இதில் நிறைய விஷயங்கள் டச் ஆகும். சிலாங்கள் சொல்லுவாங்க தெரியுமா, இல்லை எங்கட புள்ள வந்து முஸ்லீம் அல்லாத ஒரு முஷ்ரிக்கான ஒரு 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 ஆணை விரும்பிட்டான், அல்லது எங்கட ஆம்பளை புள்ள வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை விரும்பிட்டாங்க, என்ன செய்யறது? அவங்க பிடிச்சி நிற்கிறாங்க, நாங்கள் மதம் மாற்றத்துக்கு விட மாட்டோம். இதுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. இது மிச்சம் கவனமாக, மிக கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. ஏன்றால் லவ் பண்ணிட்டுங்களே ஒரு முஸ்லீமான ஆம்பளை ஒருத்தர் மாற்று மத ஒரு பெண்ணை விரும்பிட்டான், பெரிய பிரச்சனை. இப்போ முஸ்லீம் சமூகம் என்ன சொல்லும்? சரி, உனக்கு அவளை முடிச்சு தாரேன், இஸ்லாத்துக்கு வர சொல்ல. நாங்கள் இஸ்லாத்துக்கு அந்த இடத்துல வர சொல்கிறது வந்து ஒரு பெண்ணை வற்புறுத்தி இஸ்லாத்துக்கு எடுக்கிறது அல்லது, எங்களுக்கு யாருக்கும் ஒரு பெண்ணை வற்புறுத்தி இஸ்லாத்துக்கு எடுக்கலாது. இவங்களோட சிச்சுவேஷன் அப்படி. அப்போ இந்த விரும்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆணுக்கு, இந்த குடும்பத்துக்கு நாங்கள் கொடுக்குற தீர்வு என்ன தெரியுமா? உங்களோட மகன் முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை விரும்பி இருக்கிறாளா, விரும்பி இருக்கிறாவா இருக்கிறாரா, அந்த பெண்ணை தான் திருமணம் முடிக்கிறேன் என்று உறுதியாக இருக்கிறானா? வேற வழி ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஆப்ஷன் தான். என்ன ஆப்ஷன்? குர்ஆன் நல்லா சொல்றான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத், முஷ்ரிக்கான பெண்களை முடிக்கக்கூடாது, ஹராம். அவ ஈமான் கொள்ளும் பிறகு, ஈமான் கொண்டுட்டானா ஹலால். அப்ப என்ன செய்யணும், என்ன செய்யணும்? அவங்கள சொல்லி இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இஸ்லாத்துக்கு எடுக்கணும், இஸ்லாத்துக்கு எடுத்து தான் திருமணம் முடிக்கணும். எனவே நாங்கள் தெளிவாக எங்களோட குடும்பங்கள், எங்களோட பிள்ளைகளை வளர்க்குற இடத்துல மிக கவனமாக நாங்கள் இந்த நுழைஞ்சங்களை சொல்லிக் கொடுக்கணுமே தெரியுமா? சில ஆக்களுக்கு ஒன்றும் தெரியா, சும்மா விரும்பிட்டு வந்து முன்னாடி நிற்கிறான், அல்லது முஸ்லீமா முஸ்லீம் இல்லையான்னு ஒன்றே பார்க்கறது இல்லை, பாஞ்சி போகிறது, போலீஸில் போய் நிற்கிறது. நாங்கள் எல்லாரும் என்ன 18 வயசை தாண்டிட்டோம், எங்களுக்கு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்குது, நாட்டில் சட்டம் இருக்குதுன்னு 1008 சட்டங்களை பேசுகிறாடே, ஈமான் இஸ்லாம் இல்லாமல் நீ அவளோட எப்படி வாழ போகிற? அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா, எங்கட முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகள், நல்லா வழங்குங்க, எங்கட முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகள் சிலர் விரல் விட்டுனக்கூடிய எல்லாரும் இல்லை, மாசால நிறைய எல்லாருமே நல்லவங்க, ஒரு சில இன்சிடென்ட்கள் நடந்திருக்குது, அவங்க முஸ்லீம் அல்லாத ஆண்களை விரும்பி கொண்டு பிடிச்ச முடியல நிற்கிறான், மதத்தை மாற்றிட்டு தான் நான் அந்த அவனை முடிக்கிறேன்னாலும் நான் ரெடி. அவன் முஸ்லீம் பொம்பளை, முஸ்லீம் குமரி பெண், ஆனால் அவன் லவ் பண்ணியிருக்கிற யார? முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை லவ் பண்ணியிருக்கிறா. இவர்கிட்ட சொல்கிறாடே முஸ்லீம் இல்லையே இஸ்லாத்தில், சரி இன்னொருத்தனை லவ் பண்ணினா ஏதாவது ஒன்று செய்யலாம், இஸ்லாத்தில் லவ் பண்ணுறது கூடாது கல்யாணத்துக்கு முன்னாடி, நான் உதாரணத்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ நீ லவ் பண்ணிட்டு வந்து நிற்கிறது யார? ஈமான் இஸ்லாம் இல்லாத ஒரு ஆம்பளு. ஆனால் இவள் பிடிச்சி நிற்கிறாள், என்ன தெரியுமா, உங்களோட ஈமானும் உங்களோட இஸ்லாமும் உங்களோட பயானும் பள்ளி உள்ளுக்கு, சரியா நான் இவனைத்தான் முடிச்சுப்பேன். அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க பாப்பாடு, எங்களோட மகள் அல்லது இந்த பொம்பளை வந்து உனையத்தான் முடிக்கணும்னு பிடிச்சி நிற்கிறா, எங்களோட மார்க்க சட்டப்படி நீ இஸ்லாத்துக்கு வரணுமாண்டா, அவன் செல்வான், நான் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன் விருப்பமாண்டா, ஏண்ட மதத்துக்கு அவன் அனுப்புகணுவான். ஏன் அதுக்கு முன்னாடி பெரிய பாரதூரமான விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சு, பெரிய விஷயம் இது, சமூகத்துக்கு பெரிய பாதிப்பு. அப்போ நாங்கள் விளங்கணும், இது இந்த சப்ஜெக்டுகளை நம்ம படித்து இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறது இல்லை, இப்போ அவன் மாற்று மதத்தையும் விருப்பம்னு அவன்ட விருப்பம் தானே, சுதந்திரம் தானே. அப்படி தான் இந்த உலகம் எப்படி போகுது, இன்றைக்கு எங்கள் உலகம் எப்படி போகுதுண்டா, மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குது. இஸ்லாம் யாரையும் அடிமைப்படுத்தவில்லை, அவருக்கு விருப்பமான ஒருத்தரோட தான் வாழணும். மதம் ஈமான் இஸ்லாம் ஒன்றையும் பார்க்குறாங்க இல்லை, வெறுமனே எனக்கு அவரை விருப்பம் அல்லது எனக்கு அவளை விருப்பம், அவள் எந்த மதமாக இருந்தாலும் சரி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோம், வேண்டியாக்க வேண்டியது செய்யுங்க இன்றைக்கு பிடிவாதமாக நிற்கிறாங்களே.
எனவே சகோதரர், இதில் வந்து நாங்கள் தனிப்பட்ட ஒருத்தர் பிரச்சனை அல்ல, இது சமூக பிரச்சனை. நாளைக்கு ஒரு முஸ்லீமான பெண்ணோட முஸ்லீம் அல்லாத ஒரு ஆண் ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சு கொடுத்து அவங்களுக்கு ஒரு புள்ள கிடைச்சேன், அந்த புள்ளையோட நிலம் என்ன? அந்த புள்ளையோட நிலம் என்னான்னு கேட்குறேன். இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குடும்பவியல், அந்த அந்த மார்க்கமுள்ள அந்த சமூகம், மார்க்கப்பட்டுள்ள குடும்பம் எல்லாம் அடியோடு தகத்தாச்சு. எனவே நாங்கள் எங்களோட பிள்ளைக்கு சின்னத்திலிருந்து அவங்கள வளர்க்குற நேரத்தில் இஸ்லாத்தையும் ஈமானையும் எங்களோட எல்லா நோக்கம் எப்படி இருக்கணும்னு தெளிவாக சொல்லி வளர்க்கணும். ஏன்னா சில இன்சிடென்ட்கள் நடந்துதான் இருக்குது. பொம்பளை பிள்ளைகள் மாற்றுமத ஆண்களை பழவி அவனோட தான் போகணும்னு பிடிச்சி நின்று ஊட்டாக்க எவ்வளோ சொல்லியும் கேட்குது இல்லை. கடைசியில் என்ன செய்ய, வேறு ஆப்ஷன் ஒன்று இல்லை, அவன் இஸ்லாத்துக்கு வரணும்னு ஏலான்றான். இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த குடும்பத்தின் நிலம் எப்படி இருக்குமெண்டு. எனவே நல்லா விளங்கிக்கிறோனும், இந்த மசாலாவை பேசுகிற நேரத்தில் யாரும் தவறாக வழங்கக்கூடாது. இஸ்லாத்தை பாருங்கள், கல்யாணம் என்று வந்தாலும் மாற்று மதத்தனை விரும்பினா அவன் இஸ்லாத்துக்கு வந்து தான் ஆகணும்ண்டா, அது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். இஸ்லாத்துக்கு எடுக்காமல் கல்யாணம்லாம் முடிச்சு கொடுக்கல, நல்லா விளங்கும், இது வெரி கிளியர். ஏன்னா சில பெற்றோர்கள் முடிவு செய்யுங்க தெரியுமா, இல்லைப்பா நான் காலப்போக்கில் எங்கள் வீட்டில் தானே வந்து நிற்க போகிறாரு, மகளை முடிச்சு கொடுத்துருவோம், காலப்போக்கில் எங்களை கண்டு, நாங்கள் பள்ளி போகிறத கண்டு, நாங்கள் தொழுகிறத கண்டு, எங்களோட அகலாக்குகளை கண்டு, எங்களை பண்பாடுகளை கண்டு அவரே மதத்தை மாற்றி கொடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, இப்போ முடிச்சு கொடுத்துருவோமே. சுபஹானல்லாஹ், இதெல்லாம் டேஞ்சர், மார்க் அறிவு ஜீரோ. எனவே இது இஸ்லாம் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாது. பாருங்க, வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத் ஹத்தா யுஃமின் வலா அபுதும் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிகின். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நீ இஸ்லாம் ஈமான் இல்லாத ஒரு காஃபிரை, ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை முடிக்கிறத விட ஒரு அடிமை பொம்புல நல்லமன்றான். அதே மாதிரி வலா துன்கிஹுல் முஷ்ரிகா வலா, அதே அதே வசனம் திரும்பி வருது, ஒரு பெண்ணையும் என்ன செய்யக்கூடாது, முடிச்சு கொடுக்கக்கூடாது முஸ்லீம் அல்லாத ஒரு ஆணுக்கு. எனவே இதில் விஷயம் கவனமாக இருங்க, முடிக்கிற ஆணும் பெண்ணும் இஸ்லாத்தில் இருக்கணும், அப்படி இல்லாட அந்த கல்யாணம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.